Assalamu alaikum and hi everyone, I am Zulfia from Zulfia's Recipes. Video start aagradhukku munnadi pona video la enak romba sikka irundhuchu, so enak visaricha ellarkume thank you so much, but enak ellaroda comment ku enak vandha nik reply panna mudiyala. Kaaranam enna na romba sikka irundhadanal da romba phone la enala ukkara mudiyala, but care pannikitta ellarkume romba thanks. அந்த வீடியோ வந்து எனக்கு அவ்வளோவா பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ பழையபடி நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோவாக உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் யூஸ்வலாக எல்லோரும் ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான் டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் இது பார்க்க போகிறீங்க. அண்ட் இது என்னோட ஒரு யூஷுவல் டே தான். மார்னிங் காஃபி எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் க்ரீன் டீ தான் எடுத்துருக்குறேன். க்ரீன் டீயோட பெரிய ஃபேனாக இல்லாட்டியும் எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால எனக்கு ஹாட் வாட்டரில் லெமன் குடிக்கணும், பட் பிளெயினாக அப்படி லெமன் குடிக்கிறதுக்கு பதிலாக க்ரீன் டீயோட குடித்தாலாச்சும் கொஞ்சம் குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான். மற்றபடி எனக்கு க்ரீன் டீ வந்து அவ்வளோ ஒன்றும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் இப்போவும் கோல்ட் கொஞ்சம் இருக்குது, மைல்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது அது. இந்த வீடியோவில் நீங்கள் சில ரெசிபீஸ் பார்ப்பீங்க, சில ரெசிபீஸ் வந்து இதில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். இப்போ கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால காலையில் வந்து வாக் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா சீக்கிரமாகவே வெயில் வந்துடும், வெயில் வரும்போதே ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ மார்னிங் வாக் போகிறது வந்து கஷ்டம்தான், வாக் போகணுன்னா ஈவினிங் தான் போக முடியும். என் ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கிங்ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே கிங்ஃபிஷ் நல்ல ரீசனபிள் ரேட்டுக்கும் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இது ஒரு 1 kg கிட்ட இருந்துச்சு ஃபிஷ், பெரிய ஃபிஷ் கிடையாது, கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ளது தான். ஸோ நான் காலையிலேயே மீன் குழம்பு வச்சுட்டேன். குழம்பு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம சீக்கிரமாக வச்சிட்டோம் அப்படின்னா அது அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்ல மசாலா வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஃபிஷ் எடுத்து இப்போது மேரினேட் பண்ண போகிறேன் ஃப்ரைக்கு. மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு ஜாரில் 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன். அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு பிளேட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் ரைஸ் பவுடரும் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துருக்குறேன், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் மசாலா வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குங்கிறத பார்த்துக்கோங்க. நான் சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அண்ட் கொஞ்சம் அந்த கலர் வரணுங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அது வேண்டானா நம்ம விட்டுடலாம். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. மேரினேட் பண்ணுறதை நம்ம காலையிலே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நமக்கு ஃப்ரை பண்ணும்போது மீனில் நல்ல மசாலா இறங்கியிருக்கும். நான் ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதோட பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். அண்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நம்ம இந்த எண்ணெய் அரிசி மாவெல்லாம் போடுறதுனால மீன்லேருந்து மசாலா வந்து ஃப்ரை பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். சில டைம் நமக்கு மசாலா தனியாக பேன்லேயே ஒட்டிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் எண்ணெயும் அரிசி மாவும் சேர்க்கறதுனால. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைக்கு தேவைப்படுற மாதிரி பீஸ் மட்டும் எடுத்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருவேன். மேரினேட் பண்ணிட்டு டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இது கரெக்டாக மத்தியானம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எடுத்துக்கிடலாம். ஊரில் இருக்கும்போதும் சரி இங்கே வந்ததுக்கப்புறமும் சரி மீன் வாங்கினாலே காலையிலே வந்து குழம்பு வச்சுருவோம்.
காரணம் என்னென்னா அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக தான். நான் ஒரு 8 மணிக்கே குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஏன்னா அதுக்கடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஒரு 2 ஹவர்ஸ் கேப்பில் வந்து நல்ல அந்த குழம்புல ஃப்ளேவர் இருக்கும். ஏன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து இன்றைக்கி நான் கடும்பு செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம். அண்ட் இதை ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 பொடி வெங்காயம் எடுத்துருக்கிறேன்னா. நான் வைக்கிற மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். நான் என் அம்மா ஸ்டைலில் தான் செய்வேன் மீன் குழம்பு. அண்ட் இது கூட 1 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிறணும் மீன் குழம்புக்கு. அண்ட் ஃபர்ஸ்டே நான் புளி ஊற வச்சுட்டேன். அண்ட் இது கூட கொஞ்சமாக தேங்காய், தேங்காய் நிறைய எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதை வந்து கரைச்சி ஊற்றிடலாம். அண்ட் இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி எடுத்துக்கோங்க. மல்லிப்பொடி கடையில் வாங்குற மல்லிப்பொடியோட வீட்டில் வந்து நம்ம வறுத்து திரிப்போம் இல்லையா, அது வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் மீன் குழம்புக்கு. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுதான் மீன் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மசாலா. அண்ட் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயில் நம்ம செய்யலாம். ஏன்னா நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அகெயின் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அண்ட் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அண்ட் இதில் பொடி வெங்காயம் ஒரு 10 லிருந்து 12 பொடி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ண வேண்டாம், 1 வெங்காயமே 2 கட் பண்ணிக்கிறலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். அதுக்கப்புறமா இதில் 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். தக்காளியுமே ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டாம், பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிறலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டானா போதும். அதுக்கப்புறமா நம்ம இதில் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம். அண்ட் கொஞ்சமாக தண்ணி, மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா மீன் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். நான் வச்சிருக்கிற மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிகினர்ஸ் எல்லாருக்கும். அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இதில் வந்து இஞ்சி இடித்து போடுவாங்க, பட் நான் அன்னைக்கு போடலை. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதில் நம்ம மீன் வந்து போட்டுடலாம். மீன் போட்டதுக்கப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படி விட்டுடணும், அது நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் கடும்பு நான் செய்ய போகிறேன். கடும்பு வந்து என் அம்மா ஒரு ஸ்பெஷல். இதுக்கு வந்து நான் நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் அரிசி எடுக்கிறோம்னா அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வேணும், அதுதான் ரேஷியோ. கடும்பு நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ ஒரு ஜாரில் இந்த அரிசி போட்டு நம்ம ஒரு ரவை மாதிரி திரிச்சு எடுத்துக்கிறலாம். யூஸ்வலாக கடும்பு செய்கிறதுக்கு தனியாக ரவை கிடைக்கும், பட் நமக்கு இந்த ஊரில் கிடைக்காது, அதனால் நம்ம நார்மல் பொன்னி அரிசி வச்சே செய்கிறோம். இப்படி ரவை மாதிரி கிடச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம்.
ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குற ஒரு பாத்திரத்தில் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஸோ இந்த தண்ணியை நல்லா நம்ம பாயில் பண்ண விடலாம். இது நல்லா பாயிலாகி வரும்போது ஒரு பாதி வெங்காயம் எடுத்துருக்குறேன், அதை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரைமுறி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிடலாம், துருவின தேங்காய். ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு குவான்டிட்டி தான் சொல்கிறேன் நான் அதுக்கு. அண்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்குறேன். இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம திரித்து வச்சுருக்குறோம் இல்லையா அரிசி, அதை வந்து இதில் சேர்த்துக்கிடலாம். இது மிக்ஸ் பண்ண கொஞ்சம் அந்த கஞ்சி மாதிரி வரும், அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக வரும், உங்களுக்கு நல்ல ஷேப் எடுக்கிற மாதிரி வரும். இது எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். மீன் குழம்பு அப்படின்னாலே கண்டிப்பாக கடும்பு இருக்கும். இதை கவர் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுடலாம். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி டைட் ஆகிடும். அந்த டைமில் நம்ம நீங்கள் ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, பட் என்கிட்ட ஸ்டீமர் கிடையாது, அதனால நான் இட்லி பாத்திரம் தான் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸ்டவ்வில் வச்சு. ஸோ கடும்பு நம்ம ஷேப் எடுத்துக்கிடலாம். ரவுண்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாட் பண்ணிடுங்க, அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் இருக்க தட்டு இருக்கு இல்லையா, அதில் ஆயில் தடவிட்டு நம்ம ஷேப் எடுத்து வச்சுருக்க கடும்பு எல்லாமே வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இங்கே ஸ்டீம் பண்ணால் போதும், ரெடி ஆயிரும். ரொம்ப கம்மியான டைமில் பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இது, பட் டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் இது மீன் குழம்போட. நாங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் அடிக்கடி எங்கள் ஊரில் வந்து இது தான் செய்வாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த தட்டு நம்ம வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணலாம். அவ்வளோதான், கடும்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும், இல்லைன்னா கை சுட்டுரும். நம்ம துணி வச்சு நம்ம இட்லி தட்டில் வைக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை அப்படி கவுத்துனாலே போதும். பட் இது நான் துணி எதுவும் வைக்கலை இல்லையா, ஸோ கொஞ்சம் அதை எடுக்கிறதுக்கு கஷ்டம்தான் எனக்கு, கை சுட்டுரும் சீக்கிரம். இப்போ நான் 1 கப் மாவு எடுத்த சாரி 1 கப் அரிசி எடுத்ததில் எனக்கு ஒரு 32 கடம்பு கிட்ட வரும். இது இதே நான் வந்து டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்குவேன், அந்த 32 கடமும் பிரேக்ஃபாஸ்ட்க்கே சாப்பிட மாட்டோம், அதே நான் டின்னருக்கும் எடுத்து வச்சிடுவேன். என் ஹஸ்பண்டும் வந்து ஊர் சைடு ஃபுட்டெல்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா பழகிட்டாங்க, ஸோ அவங்களும் இது ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அண்ட் கடும்பு அண்ட் மீன் குழம்பு வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன், ஸோ கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து ஒரு சாக்லேட் கேக் வந்திருந்தது, அந்த கேக் தான் இது. அண்ட் லஞ்சுக்கு வந்து நான் ரைஸ் வச்சா மட்டும் போதும், ஏன்னா ஆல்ரெடி குழம்பு இருக்கிறதுனால ரைஸ் மட்டும் வச்சுருக்கிறேன். அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா தேங்காய் எண்ணெயில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும்.
எனக்கு முதல் குக் பண்ண ஆரம்பிக்கும்போது மீன்லேருந்து மசாலா ஈஸியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். எனக்கு மீன் ஃப்ரை பண்ணுறதுனாலே அப்போ எனக்கு பிடிக்காதா இருக்கும், ஏன்னா அந்த மசாலா பிரிஞ்சு வர்றதுனால. பட் இப்போது இந்த மெத்தடில் நான் ஃப்ரை பண்ணுறதுனால எனக்கு மசாலா பிரிஞ்சு வராமல் நல்லா மீனோடு ஒட்டிகிட்டு இருக்கும். லன்ச் சாப்பிட்றதுக்கு எப்படியும் ஒரு 3-3.5 மணி ஆயிரும் எங்கள் வீட்டில், ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே 10:30 மணிக்கு தான் சாப்பிடுவோம். ஸோ நம்ம காலையிலே குழம்பு செஞ்சதுனால நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு அந்த டைமில் சாப்பிடும்போது. அண்ட் கடும்பு சாப்பிடும்போதும் ஒரு 2 மணி நேரம் குழம்பு வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்டோம், அதனால் அதுவும் நல்லா இதாக இருந்தது, ஐ மீன் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. மார்னிங் வாக் போகாததுனால ஈவினிங் தான் வாக் போகிற பிளான் இன்னைக்கு. டீ குடித்ததுக்கு அப்புறமா தான் வாக்கிங் போவோம். என்னோட டே இன் மை லைஃப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரொம்ப யூஸ்வலான ஒரு டே இன் மை லைஃப் தான், டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே என்னோட டேயில் நடக்காது. என்னைக்காச்சும் எடிட்டிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லை எதுவும் வீடியோ எடுக்கணும்னா அது பண்ணிகிட்டு இருப்பேன், அந்த மாதிரி தான் போகும் எனக்கு. அண்ட் இன்னைக்கு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் செய்யலை, ஜஸ்ட் இந்த அரிசி முறுக்கு இருக்கு இல்லையா அது லுலுவில் கிடைக்கும், அது தான் வாங்கியிருந்தேன். இங்கே கிடைக்கிற முறுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, ஊரில் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் ஈவினிங் வாக் போயாச்சு. பட் ஈவினிங் வாக் போனாலுமே வந்து அந்த ஹீட் அப்படியே தான் இருக்கும், நீங்கள் வாக் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஷவரில் நின்றுட்டு வர மாதிரி அவ்வளோ வேர்த்துருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னோட இந்த டே இன் மை லைஃப் வ்ளாக் பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் சில ரெசிபீஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட தாட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.